கள்ளக்குறிச்சி தேமுதிக வேட்பாளர் எல் கே சுதீஷ் இன்று காலை முதல் வீதி வீதாக சென்று தீவிர பரப்புரையில் ஈடுபட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் எல் கே சுதீஷ் கடந்த 15 நாட்களுக்கு மேலாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் இன்று பெத்தநாயக்கன் பாளையத்தின் ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட சென்ற எல் கே சுதீஷுக்கு தேமுதிக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனையடுத்து பழனியாபொரியில் பகுதியில் பரப்புரையை தொடங்கிய எல் கே சுதீஷ் வீதி வீதியாக சென்று முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வருகிறார். அவருடன் சேலம் புறநகர் மாவட்ட அம்மாம் பேரவை செயலாளர் இளங்கோவன், ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னத்தம்பி, தேமுதிக புறநகர் மாவட்ட செயலாளர் ஏ.ஆர். இளங்கோவன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உடன் இருக்கின்றனர். உடம்போட்ட தங்கங்களை தொண்டர்களாக பெற்ற கட்சி இது. நம் தலைவன் இட்ட கட்டளையை தன் உயிராய் மதிப்பவர்கள். லஞ்சம் ஊழல் வஞ்சகர் யாரும் இங்கு இல்லையடா. நெஞ்சில் உரம் கொண்ட கொள்கை சிங்கங்கள் இங்கு நிறைய உண்டு. பெண்களுக்கெல்லாம் சம உரிமை கொடுத்த முதல் கட்சி இதுதானே. பெண்ணினத்தை உயர்த்த வந்த பேரியக்கம் இதுதானே. தமிழகத்தில் கேப்டனின் ஆட்சி பெண்களின் வெற்றியடா, அதற்கு மக்கள் சாட்சியடா. தமிழகம் தந்த திராவிடமே இளைய தலைமுறை நம்பிக்கை நாயகனே. தமிழகம் தந்த திராவிடமே இளைய தலைமுறை நம்பிக்கை நாயகனே. புரட்சி கலைஞரேனும் எல் கே சுதீஷுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த போது செய்தியாளர்களிடம் பேசிய சேலம் மத்திய கூட்டுறவு வங்கி மாநில தலைவரும் சேலம் புறநகர் அம்மா பேரவை செயலாளருமான இளங்கோவன், தமிழகத்தில் அனைத்து மக்களும் பயன்பெறும் வகையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி நிச்சயம் வெல்லும் என்று அவர் கூறினார். மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவருடைய தலைமையில் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த ஏழை எளிய மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு, விவசாயிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் வாரி வழங்குகின்ற அரசு இந்த அரசு. மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி காலத்திலும் சரி, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியுடைய ஆட்சி காலத்திலும் இன்றைக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் இந்த 3 சட்டமன்ற தொகுதிக்கு மட்டுமல்ல தமிழ்நாடு பூரா பல்வேறு நலத்திட்டங்கள் வாரி வழங்கி கொடுத்திருக்கின்ற அரசு இந்த அரசு. இந்த 3 சட்டமன்ற தொகுதியில் தமிழ்நாட்டிற்கு அனைத்து தொகுதியிலும் முதலமைச்சர் சூறாவளி சுற்றுப்பயணம் செஞ்சிருக்கார். அந்த சூறாவளி சுற்றுப்பயணம் அன்னை 40 சட்டமன்ற தொகுதியும் இல்லாமல் 18 சட்டமன்ற தொகுதியும், 40 நாடாளுமன்றமும், 18 சட்டமன்ற தொகுதியும் தொடர்ந்து நாங்கள் தான் வெற்றி பெறணும். அது மாறுபட்டுக்கிறதுல எத்தனை தேர்தல் வாக்குறுதி கொடுத்தா கூட திராவிட முன்னேற்றங்களும் பொய்யான அறிக்கை ஈடுபடாது.